Hi friends, welcome to Cinema at its best. Cinema at its best ல இப்ப நான் பார்க்க போற திரைப்படம் என்னன்னா The Social Dilemma. இது திரைப்படம் வெளியான ஆண்டு 2020 இந்த திரைப்படம் வந்து ஒரு யுஎஸ்ஏ நாட்டு திரைப்படம். இது வந்து ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம். இந்த திரைப்படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள்ங்க. இந்த திரைப்படத்தின் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஆர்லோஸ்கி. ரைட், சோஷியல் டைலமா என்ன அப்படின்னு சொன்ன எந்த சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது எப்படி வந்து உங்களை வந்து ஆட்கொள்ளுது, அதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற பல விஷயங்களை இந்த படம் வந்து பேசுதுங்க. அதாவது கூகுளில் ஒர்க் பண்ணவங்க, ட்விட்டரில் ஒர்க் பண்ணவங்க, யூடியூப் அல்கோரிதம்ஸில் ஒர்க் பண்ணவங்க, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதாவது வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், எனி திங், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அதில் இருந்து வெளியில் வந்தவங்க அதோட மைனஸை ரொம்ப ஆழமாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாங்க. அதே சமயம் இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே ஒரு ஃபிலிமும் வந்து அவங்க இருக்குங்க. ஒரு படமாகவும் போகும், ஒரு படம் தனியாகவும் போகும். இது வந்து ஒரு புது விதமான யுக்தியாக நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட்ரியில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த டாக்குமெண்ட்ரி இப்படி நான் பார்த்ததில்ல, பட் இதில் நான் அதை நான் பார்த்தேங்க. சரி, இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பயம், ஒரு பயம் ஏற்படுது. அதாவது வந்து நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பார்க்குற நியூஸ் ஃபீட் பொறுத்து கொண்டு, நம்ம ஒரு நியூஸ் ஃபீட் வரும் ஃபேஸ்புக், எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துங்களேன். ஃபேஸ்புக்கில் வர நியூஸ் ஃபீட்ஸ் நீங்கள் பார்க்குறதும் உங்களுடைய நண்பர்கள் பார்க்குறதும் ஒன்றானா இல்லை அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இந்த படம் பேசுது. நமக்கு அதுலேருந்தே வந்து ஒரு இது தொற்று படத்துக்குள்ளே வந்து உள்ள போக வச்சுருதுங்க. அஸ் வெல் அஸ் இந்த படம் பேசுகிற இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் பேசுதுங்க, நிறைய, கொஞ்சம் நஞ்சமே கிடையாது, எக்கச்சக்கமாக பேசுது. மிக முக்கியமாக ட்ரிஸ்டன் நினைக்கிறேன், ட்ரிஸ்டன் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் கூகுள்ஸ், ஃபார்மர் கூகுளில் இருந்து இருந்தவர் அவர். ஸோ அவர் தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக நிறைய வராரு. ஸோ அவர் எடுத்துரைக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு பயம் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுது. ஸோ இந்த படம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஃபஸ்ட் எது ஒர்க் அவுட் பண்ணது, எதை பற்றி பேசுன்றதுலாம் கொஞ்சம் இந்த இடத்துல பேச சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் மிக முக்கியமாக யூடியூப் அல்காரிதம், யூடியூப் அல்காரிதம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருகிற சஜஸ்ட் வீடியோஸ், உங்களுக்கு வருகிற ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் எப்படி அப்படின்றது வந்து அவர் ஒர்க் பண்ண வந்து விளக்குறாரு. ஸோ அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நீங்கள் அதாவது வந்து அவங்க உங்கள் மேலே திணிக்கிறாங்க. இது எல்லாமே திணிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் விரும்பி பார்க்குற விஷயமா ஒன்று இருந்தாலும் அதை தாண்டி உங்கள் மீது திணிக்கப்படும். அப்படி திணிக்கப்படுகிற போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் எல்லாருமே, அதாவது ஃபேஸ்புக் ஆட் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ட்விட்டரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஊஹவர், மிக முக்கியமாக யூடியூப் நான் நினைக்கிறேன், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து இதை மிக முக்கியமாக பற்றி இதை பற்றி பேசலாம். ஏன்னா என்னென்னா யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோ பண்ணி, நான் முதல் கொண்டு சொல்கிறேன், நானும் இதில் வந்து ஒருத்தன் தான், யூடியூபர் தான். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க, இப்போ நீ தான் ப்ராடக்ட், பேசுகிற நான் தாங்க ப்ராடக்ட், உன் ப்ராடக்ட் உன்னோட பேச்சு எப்படி இருக்குது, இவன் தானா ப்ராடக்ட், இவன் வந்து நல்லா பேசுகிறானா, இவனோட மேட்டர் விஷயம் இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களை விற்குது. நீ சொல்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே விற்கலை, உன்னை தான் விற்கிறான் அப்படின்ற ஒரு படு பயங்கரமான உண்மையை வந்து இது எடுத்துரைக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக உண்மை தான் இல்லை. நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக இறங்கி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மூன்று நாட்கள் நாளுக்கு முன்னாடி, மூணு நாட்கள் முன்னாடி இப்போ ரீசெண்டாக வடிவேல் பாலாஜி அவர் வந்து இறந்துட்டாருங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல யூடியூப் சேனல்ஸ் அங்கே நேராக போய் அந்த சாவை படம் பிடிச்சு காட்டினாங்க. அவர் கூட பழகினவங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பேட்டி எடுத்தாங்க. ஸோ இங்கே வடிவேல் பாலாஜியோட இறப்பை தாண்டி வடிவேல் பாலாஜி ஒரு சேல், அவரை வந்து படட்டாக்கிட்டாங்க, அவர் இறப்பு படட்டாக்கிட்டாங்க, வடிவேல் பாலாஜி படட்டாக்கி வித்துட்டாங்க. கிட்டத்தட்ட மூன்று நாளாக நம்ம பார்த்தது, எங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ஆங்கிள் இந்த படத்தை யோசிங்க, இந்த இடம் பயங்கரம் பேசுங்க இந்த படம். அப்போ நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்க்கணும், எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இதை பார்க்கும்போது ஒரு உணர்வு ஏற்பட்டது, என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது இட்ஸ் மை காட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி போலரைசேஷன்னா துருவங்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள், அதாவது எனக்கு ஒரு சித்தாந்தத்தில் கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிடவே கூடாது. இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சோஷியல் மீடியா பார்த்துக்குது அப்படின்றது ரொம்ப ஆழமாக சொல்லுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ், ஒரு ஃபேக் நியூஸ் போட்டிங்கன்னா அது 10 times ட்ரூத்தை விட அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணப்படுது எல்லா சோஷியல் மீடியாவிலையும். அது ஃபேக் நியூஸ்ன்னு தெரிஞ்சும் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்றதும் இந்த படம் பேசுதுங்க. அதாவது ரொம்ப வந்து அதாவது நமக்கு நம்ம வாழ்வியல் முறையே வந்து சோஷியல் மீடியா மாற்றிட்டு வருது அப்படின்ற இந்த படம் ஆழமாக பேசுது.
நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பேசுது, உங்கள் மீது திணிக்கப்படுகிறது பேசுது, உங்களுக்கு வருகிற ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், ஃபேஸ்புக்ல வருகிற ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் முதற்கொண்டு அது அனைத்தையும் கட்டமைத்து சரிபார்க்கப்படுவது அங்க இருக்கிற ஏஐஸ் தான். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த அல்காரிதம்ஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி தெரியும் இல்லை. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அப்படின்றது பேசுது. இறுதியில் வந்து இந்த படம் முடியும் போது இதுக்கான மாற்றம் நிகழுமா அப்படின்னு யோசிக்கும் போதும் அதுவும் அழகாக வந்து இந்த படம் பேசு. எஸ், ஏன்னா இதை உருவாக்கினதே நாம தான். ஃபேஸ்புக்குள்ளே போகிறது நான் தான், யூடியூப்குள்ளே போகிறது நான் தான், இதை பார்க்கறது நான் தான். அப்போ எனக்கு ஒரு தெளிவு இருந்துட்டா இந்த கட்டமைப்பெல்லாம் ஈஸியாக உடைக்க முடியும், நல்லதுக்காக பயன்படுத்த முடியும்ன்ற இந்த படம் பேசுது. ரொம்ப அழகாக நிறைய அரசியலும் சேர்த்து பேசுது. என்னன்னா இங்கே கலவரங்கள் வருவது காரணம் கூட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணப்படுதுன்றது வந்து பேசுதுங்க. அதர் சைடு இந்த படத்தை நெகட்டிவாக பார்க்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு இஷ்யூ வருது அப்படின்னும் போது நம்ம ஜல்லிக்கட்டை தவிர இடத்துல பார்க்க முடியாது. ஸோ ஜல்லிக்கட்டுக்காக இறங்கின அந்த மக்கள் எல்லாரும் நம்மளும் நானும் அதில் ஒருத்தன் தான் அப்படின்னும் போது அப்போது ஃபேஸ்புக் தான் வந்து ஒரு ஒரு துணை புரிஞ்சுது. நம்ம அந்த சைடு அது எல்லாமே தவறுன்றதே நம்ம பார்த்துட முடியாதுங்க. ஸோ இது அதையும் சேர்த்து தான் ஜல்லிக்கட்டை பற்றி பேசலை, அந்த மாதிரி வருகின்ற விஷயங்கள் வந்து பேசுது. ஸோ அவங்க நல்ல வேறு ஒரு நெகட்டிவ் விஷயம் தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து இது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நம்ம எதை எடுத்துக்க போறோன்றதையும் பேசுறாங்க. போலரைசேஷனுக்கு நானே பாக்குறேங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்விட்டர் எந்த போங்க, ட்விட்டர் யூடியூப் எங்க வேணா பாருங்க, கமெண்ட்ஸ்ல பாருங்க, மாத்தி மாத்தி அடிச்சுப்போம். இது நடக்குதா நடக்கலையா? நாம வாங்குற ஒரு லைக்குக்கு ஒரு ஒரு ஷேருக்கு இங்க எடுத்து போடுற கேர்ள்ஸ், யங் டீன்ஸ் அண்ட் யங் பாய்ஸ் 14 வயசு மேல இருக்கு, எவ்வளவு போட்டோஸ் இருக்கிறாங்க, அது மன உளைச்சலுக்கு எவ்வளோ ஆளாக்குது போன்ற பல விஷயம் பேசுது. பொலிட்டிக்கலாக இனி எந்த நாடும் எந்த நாடும் போர் தொடுக்க வேண்டாம், உங்கள் ஃபேஸ்புக்கே போதண்டா அவங்க மேலே போர் தொடுக்கிறதுக்கு அப்படின்னு பேசுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிவில் வார் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த சோஷியல் மீடியா நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதும் இந்த படம் பேசுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதும் பேசுது. இது உங்களால் மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இந்த படம் கொடுக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் ரீசெண்டாக பார்த்த இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஸ்டு படங்களை பார்த்ததில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படம், பவர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்ரி என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கட்டாயம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தே தீர வேண்டும், அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க. மறுபடியும் ஒரு தரமான சினிமாவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.